Hi ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் class எயிட் மேத்ஸ் சாப்டர் ஃபோர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் Introduction ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் த அமௌண்ட் ஃபார் விச் த அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் ஆர்ட்டிகல் இஸ் பாட் இஸ் கால்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஒரு பொருளை ஒரு விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த ப்ரைஸ் பேர் தான் காஸ்ட் ப்ரைஸ் அடுத்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா த அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு அதாவது விற்கப்படும் விலை ஒரு பொருளை நம்ம ஒரு ஒரு விலைக்கு விற்றோம்னா அந்த விற்ற விலை தான் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து ப்ராஃபிட் ஆர் கெயின் அதாவது ஒரு பொருளை நம்ம ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கிட்டு வந்து வென் எஸ்பிஸ் மோர் அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் விட அதிகமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு பொருளை டென் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து அதை டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் ருப்பீஸ் ப்ராஃபிட் இல்லையா அதாவது குறைவான விலைக்கு வாங்கிட்டு வந்து அதிக விலைக்கு ஒரு பொருள் விற்கப்பட்டால் அப்போது அந்த இடத்துல ப்ராஃபிட் அல்லது கெயின் கிடைக்கும் இல்லையா தென் தெர் இஸ் எ ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்புறம் இந்த ப்ராஃபிட் அல்லது கெயினை நம்ம எப்படி கணக்கிடுவோம்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே தென் லாஸ்னால் என்னென்னா வென் எஸ்பி இஸ் லெஸ் தென் சிபி அதாவது வாங்கிய விலையை விட விற்கும் விலை குறைவாக இருந்ததுன்னா சப்போஸ் ஒரு மோட்டர் பைக்கு வாங்கும்போது ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழித்து அதை ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒருத்தர் வித்துடுறாருன்னா அப்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு லாஸு தென் தேர் இஸ் அ லாஸ் லாஸ் எப்படி கணக்கிடுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை நம்ம கழிப்போம் அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா இப்போ சில ஃபார்மில் பார்க்க போறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜை நம்ம எப்படி கணக்கிடுவோம் வரணும் பை சிபி சிபி வந்து டெனாமினேட்டரில் வரணும் இன்டூ ஹண்ட்ரட் பண்ணமுன்னா நமக்கு ப்ராஃபிட் அல்லது கெயின் பர்சன்டேஜ் கிடைக்கும் அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் இங்கேயும் சிபி தான் டெனாமினேட்டராக வரணும் லாஸ் பை சிபி ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ் into ஹண்ட்ரட் okay? percentage, ஓகே செல்லிங் ப்ரைஸ் எப்படி கணக்கிடுவோம்னா செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி இக்கோல் டூ ஹண்ட்ரட் 100 ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் into சிபி அதாவது செல்லிங் ப்ரைஸ் கணக்கிடும்போது இங்கே சிபியை மல்டிப்ளை பண்ணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இன்டூ சிபி அதே போல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கணக்கிடும்போது 100 பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி அதாவது சிபி கணக்கிடும்போது இங்கே எஸ்பியை மல்டிப்ளை பண்ணும் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இங்கே நியூமரேட் வருது இந்த இடத்துல சிபி கணக்கிடும் போது ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து டினோமினேட்டரில் வருது இன்டூ எஸ்பி ரெண்டு இடத்துல ஓகேவா இது வந்து வென் தர் இஸ் அ ப்ராஃபிட் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்போது இந்த ஃபார்முலா அடுத்து சப்போஸ் லாஸ் இருந்தால் எஸ்பி எப்படி கணக்கிடுவோன்னா ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இன்டூ சிபி அண்ட் சிபி எப்படி கணக்கிடுவோன்னா காஸ்ட் ப்ரைஸை ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அதாவது இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும் ஓகே ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ்ட் Percentage into selling price SP. Okay.